தமிழோடு இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோல மூன்று முக்கியமான செய்திகள் பார்க்க போற நண்பர்களே ஃபர்ஸ்ட் இந்தியா எல்லையில் என்ன ஒரு நிலைமை கடைசி கட்டமாக நடைபெற்று எல்லையில் மாதிரியான நகர்வுகள் எடுக்கப்பட்டு போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு இப்போ இப்ப இந்த ஒரு நிலையில் எந்த அளவுக்கு வந்து பார்க்கப்படுது பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆப்கானிஸ்ல இருந்து அமெரிக்கா அளவிட்டா போதும் அப்படின்னு மாதிரி இப்போ கிளம்பி போனதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ கிளம்பி போனாலும் ஒரு புறம் அப்பப்போ இந்த ஒரு விஷயத்தில் சில வேலைகளை வந்து காட்டிட்டு சில விஷயங்களை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ ரீசெண்டா அமெரிக்காவோட ராணுவ தலைமையுமான பென்டகன்சிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆப்கானி சொல்லுற இராணுவத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாங்கள் விமானப்படை தாக்குதல் அரங்கேற்றுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் கடைசி நம்ம பார்க்க போகிறது கிரீஸ் நாட்டில் தொடர்ந்து ஏழாவது நாளாக காட்டுத்தி அப்படின்றது கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு நண்பர்களே அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அந்த நாடு ரொம்ப வந்து திணறி போராட்டத்தை சந்தித்து வந்துகிட்டு இருக்கு இன்னும் சில நாடுகளோட உதவியே கோரி வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு நேரத்தில் என்ன மாதிரி காட்டுத்தி அப்படின்றது கொழுந்து விட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் என்ன அளவுக்கு போராட்டங்கள் இதற்கு எதிராக நடைபெற்று வருவது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த வீட்டில் இந்த மூணு விஷயம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதோட சேர்த்து ஒரு செய்திகள் இருக்குது நண்பர்களே அதை நம்ம வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டாப்பிக் நகராக இருந்துக்கிறேன் வாங்க வீடியோக்குல நகருவோம் இப்பொழுது நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரல நண்பர்களே அதாவது எல்லை சூழ்நிலை எல்லை பிரச்சனை அப்படின்றது எப்படிலாம் எல்லாம் போயிட்டு இருக்கு எந்த ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் பேசி வந்துகிட்டு இருக்கோம் இப்ப கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பான ஆறு மாதங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லை பிரச்சனை காட்டு தீ போல ரொம்ப பிரச்சனையாகவும் பயங்கரமான சில சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வர நிகழ்வையும் நம்ம பார்த்துருப்போம் பட் கடந்த ஆறு மாத கணக்கில் பார்க்கும்போது எல்லை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்லணும் காட்டு தீ குறைஞ்சா எப்படி புகையா வந்து வெளியில் வருங்களே அது மாதிரி புகை போன்றே எல்லை அப்படின்றது இப்ப பன்னிரெண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஒரு புகையும் முழுமையாக பார்க்கப்படுதுங்க அந்த மாதம் எல்லை பிரச்சனை சூழ்நிலை அப்படின்றது தற்போதைக்கு ஒரு ஆறுதல் தரும் ஒரு விஷயமாக மாற ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா வந்து பெரிய அளவுக்கு பதற்றமான சூழ்நிலை எல்லையில் எங்கெங்க படைகளை வந்து மெயினா நிறுத்தி வைத்து பதற்றமான சூழ்நிலை வந்து அந்த இடங்களிலிருந்து படைகள்லாம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு கடந்த புதன்கிழமை கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதாவது கோக்ரோ பகுதியிலிருந்து படைகள் சீனாவுடைய வீரம் சரி இந்தியாவுடைய வீரம் சரி பின்வாங்கப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம் அதே சமயம் வந்து இடைக்கால தங்கும் இடங்கள் ஆயுத கிடங்கள் போன்றவற்றை எல்லாமே வந்து அகற்றப்பட்டிருங்க அதற்கு முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தின் மூலம் பாங்காங்ஸோ ஏரியிலிருந்து படைகள் விலகப்பட்டுச்சு இப்போ இந்த கோக்ரோ பகுதியிலிருந்து படைகள் விலகப்பட்டிருக்கு இப்படி எல்லை பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போல் இல்லாமல் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைந்து வருவதை நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க ஆனாலும் ஒரு புறம் வந்து அப்பப்ப சீனா எல்லையில வந்து வேலையை காட்டி வந்து நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு படைகளை இருக்கிறது இன்னொரு புறம் வந்து ட்ரோன்கள் மூலம் உழவு பார்க்கும் மேலே இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை அப்பப்போ வந்து சீனா செஞ்சு விட்டு அப்பப்போ எல்லையில் வந்து கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வேலைகள் சீனா இறங்கி வருது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு சூழ்நிலை வந்து பதற்றம் அப்படிங்கிறது பெரிய தலைஞ்சிருச்சு பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருந்தாலும் நம்மளோட வீரர்கள் எல்லை பகுதியில் எந்த நேரத்திலும் சீனா ஆட்டத்தை வந்து காமிக்கலாம் சீனா எந்த நேரத்தில் வந்து தன்னோட நரித்தத்தை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக எந்த ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம வந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு ராணுவம் வந்து தற்போதைக்கு எல்லைகள் தயாரான சூழலில் இருப்பதாக இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுகிறது நண்பர்கள் அடுத்ததாக அமெரிக்காந்து இந்த ஒரு நேரத்தில் ஆப்கானி ராணுவத்திற்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து சொல்லப்படுது பேசப்படுவது அதாவது படைகள் வேகமாக இந்த ஒரு சூழ்நிலையில் படைய பின்னகத்தி செல்லப்பட்டதே பெரிய அளவுக்கு பக்கபலம் போனதாக பார்க்கப்படுது ஆனாலும் சும்மாலாம் நம்ம வந்து குறையெல்லாம் சொல்லிட முடியாது ஆப்கான்ஸோட ராணுவத்தை ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் தற்போதைய சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து கணிச்சிட்டு நம்ம தான் போராட்டத்துல இறங்கி ஆக வேண்டும் நம்ம தான் வந்து களத்துல இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்கான்ஸன்ல தலிபான்களுக்கு எதிராக மோதலையும் தாக்குதலையும் வந்து அரங்கேற்றி வந்துட்டாங்க போராட்டத்தில் இறங்கி வந்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் பல்வேறு நகரங்களை கடந்த இரண்டு நாட்களில் எந்த அளவுக்கு அதிரடியான தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் ராணுவத்திலிருந்து நடத்தப்படுச்சு அப்படின்றத நேற்றைய வீடுகள் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனாலும் தலிபான்கள் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ஒரு மாவட்டங்கள் தங்களோட கட்டுப்பாட்டிலும் ஈரான் தஜிகிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற முக்கியமான எல்லை பகுதியிலும் தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருக்கு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவோட ராணுவ தலைமையகமான பென்டகன் சிலிருந்து என்ன சொல்லப்படுது பென்டகனோட பத்திரிகை செய்தியாளர் ஜான் கிருப்பி அவங்க வந்து என்ன சொல்லிவிங்க அப்படின்றத பார்த்து நாள் இப்ப அமெரிக்காவோட படைகள் விளக்கப்பட்டு வந்தாலும் அங்க நம்மளோட அதிகாரிகள் வந்து ஆப்கானிஸ்தோட ராணுவத்திற்கு அதாவது பக்க பலமா இருக்கும் வகையில் தாலிபான் மீது வந்து பான்வெளி தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டு விமானம் மூலமாக தாக்குதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிடுறாங்க அதே சமயம் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருங்க என்ன மாதிரினா இப்ப அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அதாவது அதற்கு அப்புறத்துல இருந்து அமெரிக்காவோட படையில அங்கே இருக்க மாட்டாங்க அதற்கப்புறம் வந்து முழுமையாக வந்து விலக்கி செல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லிடுங்க இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்கா சிலிருந்து ஆப்கான் மனுஷனுக்கு ஆதரவு அப்படின்றது தெரிவிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதப்பட்டுருங்க அந்த ஒரு கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் செல்லப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அப்ப இதன் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியும் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தோட ராணுவத்திற்கு உதவி பண்ணி வந்துருங்க இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி வந்துருங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் ரீசெண்டா ஒரு செய்தி ஒன்று கூட வந்து வெளியே வந்துச்சு எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல அதாவது கடந்த ஏழாம் தேதி வந்து வெளியே வந்துருச்சுங்க என்னன்னா அங்கே இருக்க அமெரிக்கர்கள் ஆப்கான்ஸ்தான் இருக்க அமெரிக்கர்கள் கூடிய விரைவாக அமெரிக்க வீடுக்கு வந்துருங்க திரும்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எந்த நேரத்திலும் அங்கே வந்து தாக்குதல் மோதல் அப்படின்றது உச்சத்தை வந்து தொடரலாம் அதனால நீங்க வந்து சேஃபாக வந்து வந்துருங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா சைடு வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ இவற்று எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது நீங்களே தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும் அடுத்து அப்படி நம்ம கிரீஸ் கூறுவோங்க கிரீஸ் நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய தீவான ஈவியாவில் இருக்கும் ப்ரீஸ்டின் அப்படின்ற இந்த ஒரு காட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கடந்த ஏழு நாட்களாக காட்டு தீ அப்படின்றது கோரை அந்த ஒரு தீவு அப்படின்றது சிக்கியிருக்கு இந்த ஒரு தீவு வந்து சிக்கிய முழுமையாக கருகும் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு வருவதாக வந்து சொல்லப்படுதுங்க தற்போதைய சூழ்நிலை வந்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த ஒரு காட்டுத்தீலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க அதே சமயம் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை இப்போதைக்கு வந்து இருப்பதாக சொல்லப்படுது நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சிய வெப்பநிலை பதிவாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதே சமயம் இதன் காரணமாக பல்வேறு நகரங்கள் பல்வேறு முக்கிய முக்கியமான நகரங்களுக்கு வந்து இந்த ஒரு புகை அப்படின்றது சூழ்ந்திருப்பதாக இந்த காட்டுத்தின் முகமாக வெளிவந்த புகைகள் கரும் புகைகள் வந்து சூழ்ந்திருப்பதாக சொல்லப்படுது தற்போதைக்கு அங்கே வந்து ஒரு வெப்ப மையமாகவும் ரொம்ப புகை நிறைஞ்ச ஒரு ஒரு மையமாக தான் வந்து காணப்படுவதாக சொல்லப்படுதுங்க இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு காட்டுத்தட்டுப்பாடுகள் கொண்டு கொண்டு வருவதற்காக ஹெலிகாப்டர்கள் விமானம் மூலமாக வந்து தண்ணீர் பாய்ச்சழித்து கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அப்படின்றது எடுக்கப்பட்டு வருது ஆனாலும் சில போதிய சாதனங்கள் இல்லாத காலத்தில் ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்கில் உள்ள நாடுகளுக்கு வந்து உதவிகள் கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் வந்து இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள் உதவி செய்வதற்கு முன்வந்ததாக வந்து பார்க்கப்படுதுங்க தற்போதைய சூழ்நிலை வந்து படிப்படியாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுது ஆனாலும் முழுமையாக வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வராத ஒரு சூழ்நிலை தான் வந்து தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கப்படுதுங்க கடைசியாக இந்தோனேசியாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாங்க இந்தோனேசியாவில் ஜாவால் தீவில் வந்து பார்க்கும்போது மவுண்ட் மொராபி அப்படி சொல்லப்படுற எரிமலை இருக்கு தற்போதைய சூழ்நிலையில் இந்தோனீசாவில் வந்து நூற்றி முப்பதிற்கும் மேற்பட்ட நெறிமுறைகள் வந்து ஆக்டிவாக இருப்பதாக வந்து சொல்லப்படுதுங்க பார்க்கப்படுதுங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த மவுன் முராபி அப்படின்ற இந்த எரிமலை ரீசெண்டாக ஏழு தடவை வந்து வெடிச்சு செதிரிப்பாக வந்து சொல்லப்படுது லாவா குழம்புகள் வந்து வெளிவந்ததாக சொல்லப்படுது ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு உயரத்தில் வந்து புகைகள் சூழ்ந்திருப்பதாக சொல்லப்படுது பக்கத்தில் இருக்க கிராமங்கள் ஃபுல்லாக வந்து சாம்பல்களாக வந்து சூழ்ந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த எரிமலை வெடிச்சதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிர்ந்தாங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி அறிங்கே இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல பழங்குடி நகரம் அதாவது யோக் யாத்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரம் வந்து இருந்திருக்கு இந்த எரிமலை வெடிச்சல அப்ப அந்த ஒரு நகரமே அழிஞ்சதாக சொல்லப்படுதுங்க இப்போ இந்த ஒரு எரிமலை வந்து கடந்த ஏழு முறை வந்து இப்போ ரீசெண்டா வந்து வெடிச்சிருப்பதாக இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுது சார் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப வீடியோவின் முடிவில் நான் நினச்ச ஒரு கேள்விதாங்க அதாவது எல்லையில் சூழ்நிலை அப்படின்றது போன வருடத்திலேருந்து எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் இப்போதைக்கு இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திற்கு முன்பிருந்த சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு நேரத்தில் அதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காமல் கீழே உள்ள காவலர் பதிவு பண்ணுங்க இது போன்று வேறு ஏதாவது டாப்பிக்கெல்லாம் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கீழே உள்ள காங்கிரஸ்ஸில் பதிவு பண்ணுங்கள் கட்டாயமாக நான் பேசுகிறேன் மெயினாக வீடியோ நண்பர்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே இருக்க ரெட் கலர் சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்க அந்த பட்டனை தட்டிங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் டங்குன்னு தட்டி விட்ருங்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஆச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இருந்துக்கிட்டோம் நாளைக்கு ஒரு புதிய வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் உனக்கு இன்ஃபர்மேட்டிவ் பாய் ஸ்டே சேஃப் ஜெய்ஹிந்த்